வாருங்கள் அறிவுசார் உலகம் படைப்போம் இன்றைய தலைப்பு ஐஎன்எஸ் போர்க்கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது ஏன் அதனுடைய சிறப்புகள் என்ன என்பதனை பற்றிய குறுந்தகவலை உங்களோடு பகிர்வது முனைவர் ஸ்டெல்லா மதியழகன் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் என்ற அந்த போர்க்கப்பல் மத்திய பாதுகாப்புத்துறையின் பதினைந்து பி திட்டத்தின் கீழ் நான்கு அதிநவீன போர்க்கப்பல்களை இந்தியாவில் அதாவது உள்நாட்டில் தயாரிக்கப்பட்டன இதில் முதல் போர்க்கப்பலான ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் மும்பை கட்டுமான தளத்தில் தயாரிக்கப்பட்டு அனைத்து சோதனைகளையும் வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ள நிலையில் இந்த ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் கப்பலை நவீன கருவிகள் வசதிகள் உள்ள இந்த போர்க்கப்பலை மத்திய பாதுகாப்புத்துறை மந்திரி ராஜ்நாத் சிங் நவம்பர் இருபத்தி ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று மும்பை கடற்படை நேவல் டாக்யார்டில் நடந்த விழாவில் நாட்டுக்கு அர்ப்பணித்தாங்க இதனுடைய சிறப்புகள் என்ன அந்த ஐஎன்எஸ் விசாகப்பட்டினத்துடைய சிறப்பு என்ன அப்படின்னா இந்தோ பசிபிக் கடல் பிராந்தியத்தில் சீனாவுடைய அச்சுறுத்தல் அதிகரித்து வரும் இந்த நிலையில் கடற்படைக்கு பலம் சேர்க்கும் வகையில் தான் இந்த ஐஎன்எஸ் பொர்க்கப்பல் நாட்டுக்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு ஏழாயிரத்தி நானூறு டன் எடையுள்ள இந்த போர்க்கப்பல் எதிரிகளின் ரேடார்களில் சிக்காது எதிரிகளின் ஏவுகணைகள் கப்பல்களை தாக்கி அழிக்கும் திறனும் கொண்டது அணு ஆயுதங்கள் உயிரியல் மற்றும் வேதியியல் தாக்குதலுக்கு எதிராக போரிடும் சாதனங்களும் ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் என்ற போர்க்கப்பலில் இடம்பெற்றிருப்பது கூடுதல் சிறப்பு மேலும் அவர் ராஜ்நாத் சிங் குறிப்பிடும் பொழுது சில பொறுப்பற்ற நாடுகள் என்று சீனா போன்ற நாடுகளை குறிப்பிடுகிறார் தங்களது குறுகிய நலனுக்காக சீனா போன்ற நாடுகள் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்ட விதிகளுக்கு புதிய தவறான வரையறைகளை ஆணவ போக்குடன் கூறுகின்றன சில நாடுகள் தன்னிச்சையான இந்த வரையறையால் ஐக்கிய நாடுகள் சபையின் கடல் சட்டம் மீண்டும் மீண்டும் பலவீனமாக்குவது கவலைக்குரிய விஷயமாக இருப்பதாகவும் குறிப்பிடும் அவர் சுதந்திரமான கடல்சார் கப்பல் போக்குவரத்து தடையற்ற வணிகம் ஆகியவற்றால் இந்தியா நம்பிக்கை கொண்டு கொண்டிருப்பதாகவும் ஒருமித்து எடுக்கப்படும் கொள்கைகள் திறந்த அமைதியான நிலையான கடல் ஒழுங்கிற்கு இந்தியா எப்பொழுதும் ஆதரவு அளிக்கும் என்றும் இந்த ஐஎன்எஸ் போர்க்கப்பலை இந்தியாவிற்கு அர்ப்பணித்து பேசும் பொழுது ராஜ்நாத் சிங் அவர்கள் குறிப்பிட்டார்கள் இந்த கப்பல் நம்முடைய கடற்படையில் சேர்க்கப்படுவதன் மூலம் நம் எல்லை கடல் எல்லை பகுதியை மிகுந்த பலமுள்ளதாக ஆக்குவதோடு எதிரி படைகள் அச்சுறுத்தல் இருக்கும் இந்த சூழல்ல நம் நாட்டின் கடலோர பகுதிகளை நாம் பாதுகாப்பது மட்டுமல்லாமல் எதிரிகளுடைய ரேடார்களில் கூட நாம் சிக்காமல் நமது இந்த போர்க்கப்பலை இயக்க முடியும் என்பதும் இதனுடைய கூடுதல் சிறப்பு இது தன்னிறைவு திட்டத்தின் கீழே நம்ம வந்து என்ன செஞ்சுருக்கிறோம் நம்ம நாட்டிலேயே வடிவமைக்கப்பட்ட ஒரு போர்க்கப்பல் என்பது கூடுதல் சிறப்பாகும் இந்த போர்க்கப்பல் மும்பை கட்டுமான தளத்தில் தான் தயாரிக்கப்பட்டிருக்கிறது வெற்றிகரமாக அனைத்து சோதனைகளையும் முடித்த நிலையில் இது நாட்டிற்கு நவம்பர் இருபத்தி ஒன்றாம் தேதி ஆயிரத் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று அன்று இது நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டது கூடுதல் சிறப்பு இது நம்முடைய கடற்படையை வலுப்படுத்த உதவும் இது பற்றி நமது பிரதமர் மோடி அவர்கள் ஐநா சபை உறுப்பினராக சுழற்சி முறையில் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள இந்தியாவின் சார்பாக அவர் குறிப்பிடும் பொழுது ஐந்தாம் ச திட்டங்களையும் அவர் வந்து அறிவித்தார் அதாவது கடல் வந்து எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டும் அதில் வந்து எந்தெந்த நாடுகள் பிற கடற்பகுதியை நாம் வந்து பிரித்து பயன்படுத்தி கொண்டிருக்கும் சூழலில் வந்து பிற நாடுகளுக்கு அச்சுறுத்தாத வண்ணமும் அதே நேரம் நம்முடைய வாணிபம் மேம்படவும் பாதுகாப்பான முறையில் கடல் போக்குவரத்தை நாம் வந்து பயன்படுத்தி கொள்ளவும் ஒத்துழைப்பு கொடுக்கப்பட வேண்டும் அதில் இந்தியாவுடைய பங்களிப்பும் இருக்கும் என ரொம்ப தெளிவாக அந்த ஐந்தம் திட்டத்துல வந்து தெரிவித்திருந்தாங்க அதன் அடிப்படையில் இப்போ நம்மளுடைய எல்லையும் பாதுகாக்கும் கடமையும் பொறுப்பும் நமக்கு இருக்குது ஆகவே முப்படைகளில் ஒன்றான அந்த கடற்படையை வலுப்படுத்தும் நோக்கோடு தான் இந்த ஐஎன்எஸ் விசாகப்பட்டினம் என்ற போர்க்கப்பல் நாட்டிற்கு அர்ப்பணித்திருப்பது கூடுதல் சிறப்பினையும் முக்கியத்துவத்தையும் பெறுகிறது நன்றி